ரோஜா ஒரு கொலை குற்றவாளி சம்பவம் நடந்த இடத்துல நடந்த சில காட்சிகளை நான் பதிவு பண்ணிருக்கேன் இதை அவங்க பார்வைக்கு நான் கொடுக்குறேன் இதை பாருங்க ஸோ எப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க ரோஜா எபிசோட் நேர்களுக்கு வணக்கம் ரோஜா எபிசோட்ல அதுவும் வரப்போகிற எபிசோட்ல என்னென்ன சம்பவங்கள்னு தான் சுவாரஸ்யமாக இருக்கணும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க நீங்க நம்ம சேனலுக்கு இதான் உதவ அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ வரப்போ எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் வந்து ரோஜாவை எப்படியாவது வெளியிடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இப்போ நம்ம அர்ஜுன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஜாக்கு ஜெயிலே வந்து கொலை முயற்சி நடந்திருக்கு அதுக்கான ஆதாரமும் எங்கிட்ட இருக்கு யுவரான அதனால நீங்க ரோஜாவை ஜாமீன்ல விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வந்து வாதாட போறாரு இந்த பக்கம் நம்ம டைகர் மணிக்கு என்ன பண்ண போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ரோஜாவை வந்து சாட்சியால கொல்ல முடியலன்றது ஒரு பக்கம் கோபமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம அணு வேற காணவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைகர் மணிக்கு வந்து பயங்கர கடுப்புல இருக்காரு சோ இப்போ நம்ம டைகர் மணிக்க என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜாக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்ற மாதிரி நம்ம டைகர் மணிக்க வாதாட போறாரு சோ அதுக்கப்புறம் நம்ம டைகர் மணிக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் எடுத்து இந்த மாதிரி இதுல சில வந்து ஆதாரங்கள் இருக்கு இது நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைகர் மணிக்கு வந்து ஜட்ஜ் கிட்ட கொடுக்க போறாரு சோ அதுல என்ன என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா வந்து அணுவை காப்பாற்றுறதுக்காக கையை பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த காட்சியெல்லாம் வந்து அதில் பதிவாயிருக்கும் ஸோ இது எப்படி நம்ம டைகர் மணி கையில் கிடச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து அபார்ட்மெண்ட்லயோ இல்லை பக்கத்து பில்டிங்கில் இருக்க சிசிடிவி கேமராவில் இது வந்து பதிவாயிருக்கும் ஸோ அதை வந்து கொண்டு வந்து நம்ம டைகர் மணிக்கும் நம்ம ஜட்ஜுக்கிட்ட காட்டுறாங்க ஸோ இப்போ நம்ம ஜட்ஜ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரோஜா அணு ரெண்டு பேருமே தான் இருக்காங்க ரோஜா வந்து அணுவோட கையை பிடிச்சிட்டே இருக்கா ஸோ இப்போ ரோஜா காப்பாற்றுறதுக்காக பிடிச்சாங்களா இல்லை தடத்துக்காக பிடிச்சாங்களா எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு ஆதாரமாக நம்ம வச்சுக்க முடியுமா இது வந்து அணு வந்து அவரோட கோமா ஸ்டேஜ்லேருந்து மீண்டும் வந்து அவன் உண்மையை சொன்னால் மட்டும்தான் மட்டும்தான் இது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் வந்து சொல்லப் போறாங்க ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன்ல நம்ம டைகர் மாணிக்கம் எப்படி வாதாடி நம்ம ரோஜாவை ஜெயில வைக்க போறாரு இல்ல நம்ம அர்ஜுன் வந்து வாதாடி நம்ம ரோஜாக்கு ஜாமீன் கொடுக்க போறாரு ஸோ என்ன நடக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க